பிறைவெளி நேர்களை மற்றும் ஒரு கதையாடல் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பிறைவெளி நமது சமூகத்தின் கலை, இலக்கியம், அரசியல், பண்பாடு, கல்வி, மரபுகள், வரலாறு மற்றும் ஆய்வுகள் தொடர்பாக ஆளுமைகளோடு அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக வடிவமைந்திருக்கின்றது. இன்றும் கூட ஆன்மீகம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பிலே நாங்கள் கதையாட இருக்கின்றோம். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரசங்க மேடையாக இருக்கின்ற மிம்பர் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பேச இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை என்று வருகின்ற போது அந்த புனிதம் நம் எல்லோரும் மகத்துவமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த உலகம் படைக்கப்பட்டதும் இந்த உலகம் அழியப்பட இருப்பதும் ஒரு வெள்ளிக்கிழமையில் தான். வெள்ளிக்கிழமை குதுபாக்களுடைய நாளாக இருக்கிறது. அந்த குதுபாக்களுடைய நாளிலே மிம்பர் பிரசங்க மேடை எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கதையாட இருக்கின்றோம். மிம்பர் என்பது ஒரு பிரசங்க மேடை மாத்திரமல்ல, அது முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு கருத்துருவாக்க மேடையாக இருக்கின்றது, ஒரு ஊடகமாக இருக்கின்றது, பண்பாட்டை பரிவர்த்தனை செய்கின்ற ஒரு நிலையமாக கூட இருக்கின்றது என்று சொல்லலாம். அது தொடர்பாக பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சியில் நாம் அழைத்து வந்திருக்கின்ற அதிரி புத்தளம் இஸ்லாஹியா மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் ஏ.எல் ஃபசலுல் ஃபாரிஸ் அவர்கள், அவர்களை பிறைவெளி அன்போடு வரவிருக்கின்றது. அஸ்லாமு அலைக்கும் அசத் அவர்களே. வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து. 25 வருட காலமாக மிம்பரை ஒரு பிரசங்க மேடையாக மட்டுமல்ல, ஒரு சமூக கருத்து உருவாக்கத்தின் தளமாக பயன்படுத்தி வருபவர்கள் நீங்கள். 20 வருடங்களுக்கு மேலாக ஆசிரிய துறையிலே நீங்கள் கடமையாற்றி வருகின்ற ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர். இன்றைய பிறைவெளி நிகழ்ச்சியில் குதுபா பிரசங்கங்கள் களமாக அமைகின்ற மிம்பர் தொடர்பாகவே பேச இருக்கின்றோம். முதலிலே நீங்கள் குதுபாக்கள் நடைபெறுகின்ற இந்த மிம்பருடைய புனிதத்துவம் தொடர்பாகவும் அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் அதனுடைய ஆன்மீக விரிவாக்கம் தொடர்பாகவும் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலே இன்று இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக பிறை டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடயத்திற்கு வரலாம் என்று கருதுகின்றேன். உண்மையில் மிம்பர் என்பது இஸ்லாமிய வழக்கிலே, மரபிலே, ஷரியாவிலே ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகின்றது. மார்க்கத்தில் அதற்கொரு புனிதத்துவம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோலவே முஸ்லிம் சமூகத்திலே மிம்பர் என்பது ஒரு ஆழமான இடத்தை பிடித்த ஒரு புனிதத்துவமிக்க ஒரு இடமாக பார்க்கப்படுவதை நாங்கள் எல்லோரும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்வதற்காக, சமூகத்தின் சீர்திருத்தத்திற்காக, நீங்கள் சொன்னது போல அந்த சமூகத்தை ஒரு திசையில் நகர்த்தி செல்வதற்காக இந்த மிம்பரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோலவே அவர்களை தொடர்ந்து வந்த ஹுலஃபாக்கள், ஹலீஃபாக்கள் அந்த மிம்பரை தரமாக பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மார்க்க ரீதியாக அதற்கு ஒரு தனித்துவமான இடம், அந்தஸ்து, புனிதத்துவம் இருக்கின்ற அதே வேளை அது முஸ்லிம் சமூகத்திலும் ஒரு மிக முக்கியமான இடத்தை, அந்தஸ்தை, மதிப்பை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே மிம்பர் என்பது ஒரு அமானத் என்பதை அதனை பயன்படுத்துகின்றவர்களும் முஸ்லிம் சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமானத்திற்குரிய அந்த வேலையை, அதனை மிகச்சரியாக நிறைவேற்றுகின்ற அந்த பணியை, அதனை பயன்படுத்துகின்ற ஹதீபுகளும், அதனை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளும், அதனால் பயன்பெறுகின்ற சமூகமும் மிக அழகாக அதனை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு ஒரு மார்க்கம் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஃபைதா நூதி அலி சலாத்தி மியவும் இல் ஜும்ஆ ஃபஸ் அவு இலா திக்ரில்லா, வெள்ளிக்கிழமை நாளில் ஜும்ஆவுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் மிக வேகமாக விரைந்து அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்லுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. உங்களுடைய வியாபாரம், தொழில் இவற்றை விட்டுவிட்டு நீங்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அந்த அளவில் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லலாம். வெள்ளிக்கிழமை நாளிலே நீங்கள் அழைக்கப்பட்டால் பள்ளியை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்பதாக இஸ்லாம் கூறுகின்றது. உண்மையிலேயே புனிதமான வெள்ளிக்கிழமையிலே புனிதமான ஒரு அமலை நிறைவேற்றுவதற்காக முஸ்லீம் சமூகம் ஒன்று
இடையினிடமாக மஸ்திதுகள் அமைந்திருக்கின்றன. இந்த இடத்திலே மிம்பரை பயன்படுத்துவது என்பதும் மிம்பருடைய முக்கியத்துவம் என்பதும் ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அது பெறுகின்ற பெருமானம் என்ன என்பது தொடர்பாகவும் நீங்கள் அழகான விளக்கத்தை தருவதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றீர்கள். அஷேக் வசூல் ஃபாரிஸ் அவர்களே, குறிப்பாக மிம்பர் பிரசங்க மேடையை பயன்படுத்துவதிலே இலங்கை முழுவதுமாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனை கொதுபாவை நிகழ்த்துகின்ற ஹஸ்ரத்மார் உலமாக்கள் இவர்கள் இந்த நேரத்தை மிகச் சரியான முறையிலே ஆன்மீக ரீதியிலே பயன்படுத்த வேண்டியவர்களாக, சமூக கருத்துருவாக்கத்திற்காக பயன்படுத்தியவர்களாக வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். நமது சமூகத்திலே இந்த மிம்பர் எந்த அளவுக்கு ஆழமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் அதனை இன்னும் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு என்ன வகையான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பதையும் இந்த இடத்திலே கதையாட வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே மஸ்ஜித்தினுடைய நிர்வாகத்திலிருந்து நாங்கள் தொடங்கலாம்னு நினைக்கின்றோம். இந்த மஸ்ஜித் நிர்வாகங்கள் இந்த பள்ளிவாசலிலே இந்த கொதுபா பிரசங்கம் நிகழ்த்துகின்ற இந்த இடத்தை, இந்த தளத்தை எவ்வாறு ஒழுங்கமைத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக நீங்கள் சொல்ல வேண்டும். உண்மையிலே மிக ஒரு அழகான கேள்வி. நிர்வாகம் என்பது வெறுமனே பள்ளிவாயலோடு மட்டும் சுருங்கிய கருமங்களை செய்கின்ற ஒரு சாரார் அல்ல. அந்த நிர்வாகம் என்பது அந்த ஊருக்கு தலைமை வகிக்கின்ற ஒரு சபை, தலைமைத்துவ சபை. அந்த வகையிலே அந்த ஊரை தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது பொறுப்பேற்றுக்கொண்ட அந்த ஊரை சிறப்பாக வழிநடாத்துவதற்கு ஆன்மீக ரீதியாக, ஈமானிய ரீதியாக, அறிவு ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக இப்படி அந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு நிர்வாகங்கள் அந்த மிம்பர் என்று சொல்லுகின்ற அந்த ஊடகத்தை மிகச்சரியாக திட்டமிட்டு கொள்ள வேண்டும். அதாவது மாதத்தில் 4 வாரங்கள் இருக்கின்றன. அந்த 4 வாரங்களிலும் இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி என்ன, இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சினைகள் என்ன, சொல்ல வேண்டிய செய்திகள், அறிவூட்டப்பட வேண்டிய விஷயங்கள், பிரச்சினைகள் இவைகளை சரியாக இனங்கண்டு அதனை மிக அழகான முறையில் திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி அதற்கு மிகவும் பொருத்தமான ஹதீபுகளை, தரமான அந்த செய்திகளை அந்த சமூகத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்ற அந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு தகுதியான பொருத்தமான ஹதீப்மார்களை தேர்ந்தெடுத்து அந்த விஷயத்தை ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு செய்ய வேண்டும். முதலாம் வாரத்தில் எத்தகைய தலைப்பில் விடையும் இடம்பெற வேண்டும், இரண்டாம் வாரத்தில் எத்தகைய தலைப்புகளில் ஹுத்துபா பிரசங்கம் இடம்பெற வேண்டும். சில நேரம் ஒரு ஊரில் விசேடமான ஒரு விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கும், சமூகத்துடைய மிக முக்கியமான பிரச்சினைகளை பேச வேண்டியிருக்கும். அப்போ அதற்கு மிக பொருத்தமான ஹதீபுகளை, வளவாளர்களை தெரிவு செய்வதும் அவர்களோடு இந்த விஷயத்தை சரியாக பரிமாறி உரையாடி கம்யூனிகேட் பண்ணி அந்த விஷயத்தை சரியாக சொல்லி அந்த ஹுத்துபாக்களை நிகழ்த்துவதற்குரிய ஏற்பாடுகளை நிர்வாகங்கள் செய்வது மிகவும் அவசியமானது, முக்கியமானது. இது அவர்களுடைய அமானத் என்று சொல்லுவது பொருத்தம். பள்ளி நிர்வாகங்களுடைய கடமை கட்டமைப்பிலே மிக முக்கியமான ஒன்றாக இது அமைந்து விடுகிறது. பிரதேசத்துக்கு பிரதேசம், அந்தந்த பிரதேசங்களுக்கு ஏற்ற வகையிலே, அந்தந்த பிரதேசங்களுக்கு ஏற்ற வகையிலே இத்தகைய செயற்திட்டங்களை பள்ளி நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டும். சில பள்ளிகளில் தேசிய ரீதியாக வருகின்ற போது ஜம்இய்யத்துல் உலமா போன்றவை சில செயற்பாடுகளை அவ்வாறு வழிப்படுத்துகின்ற நிகழ்வுகளையும் செய்து வருகின்றது. மிக முக்கியமான ஒரு விடயம் ஹஸ்ரத் அவர்களை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மிம்பரை ஏற்பாடு செய்கின்றவர்கள் பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் அந்த இடத்திலே அந்த ஊடகராக கலந்து கொண்டு அந்த கருத்தை சொல்கின்ற ஹதீப்மார் மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி இந்த இந்த மிம்பர் பிரசங்க மேடையிலே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே இன்று இருக்கின்ற இந்த சூழலிலே ஹதீப்மார்கள் பொதுவாக பொதுமக்கள் மத்தியிலே பல கருத்துக்கள் இருக்கின்றது, உரத்த குரலிலே பேசுபவர்களாக ஹஸ்ரத்மார் இருக்கின்றார்கள் அல்லது சரியாக மொழியை கையாளர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கின்றன. அதே நேரத்தில் மிக அழகிய முறையிலே மக்களை கவர்ந்திருக்கின்ற வகையிலே பிரசங்கத்தை நிகழ்த்துகின்றவர்களும் இருக்கின்றார்கள். இந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் ஹதீப்மார்கள் சரியாக பயிற்றப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆக இந்த பயிற்சி முறைமை என்பது இலங்கையிலே பிரதேச ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது தேசிய ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமை இருக்கிறதா அல்லது அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமையை கொண்டு வருவதற்கு நாங்கள் இத்தகைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் நீங்கள் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். உண்மையிலே தேசிய மட்டத்திலோ அல்லது பிரதேச மட்டங்களிலோ
ஹதீமார்களை தரப்படுத்துகின்ற அல்லது பயிற்றுவிக்கின்ற அதற்கு வழிகாட்டுகின்ற பயிற்சி பட்டறைகளோ வழிகாட்டல் அமர்வுகளோ பெரிய அளவில் இடம்பெறுவதாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அது ஒரு கசப்பான உண்மை. ஆனால் எவ்வளவுதான் ஒரு திறமைசாலியாக இருந்தாலும் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நீங்களும் ஒரு ஆசிரியராகவும் அதிபராகவும் கடமையாற்றியவர், நானும் ஒரு ஆசிரியராக இருந்தவன் என்ற வகையிலே நாங்கள் எவ்வளவு பயிற்சிகளை பெற்றிருந்தாலும், அனுபவங்களை பெற்றிருந்தாலும், கல்வி பணிமனை பணிப்பாளர்கள் எங்களை தொடர்ச்சியாக பயிற்றுவித்து செமினார்களை நடத்தி பட்டறைகளை நடத்தி மாணவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாடசாலையை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் வழங்கப்படுகின்றன. அதனால் தான் இன்று பாடசாலைகள் ஓரளவு விழிப்புணர்வை அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது போல இமாம்களுக்கு அல்லது ஹத்தீபுகளுக்கான பயிற்சி பட்டறைகள் நடாத்தப்பட வேண்டும். அங்கு பிரதேச ரீதியாக இருக்கின்ற ஜமேதுலமாவின் கிளைகள் இதனை ஓர்கனைஸ் பண்ணுவார்கள் என்று சொன்னால் அதுவும் மிக சிறப்பானதாக இருக்கும். நாடளாவிய ரீதியிலே சிறப்பாக ஹுத்துபாக்களை நிகழ்த்துகின்ற ஹத்தீபுகள் இருக்கிறார்கள். அந்த ஹத்தீபுகளை கொண்டு வந்து அவர்கள் எப்படி இப்படி ஒரு தரமான ஹுத்துபாக்களை செய்கிறார்கள் என்பதை பயிற்சிகளின் ஊடாக வழிகாட்டல்களின் ஊடாக செய்வதன் மூலம் கிராமங்களிலே அந்தந்த பிரதேசங்களிலே தரமான ஹுத்துபாக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு ஏதாவது ஒரு காலத்தில் செய்வது விடுவதல்ல, இது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டிய விஷயம் என்று நான் கருதுகின்றேன். முக்கியமான ஒரு விடயம் ஒன்று, குறிப்பாக இந்த கொத்துபா பிரசங்கத்திலே கையாளப்படுகின்ற மொழி தொடர்பாக, மொழி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆங்கில மொழியாக இருக்கலாம், அரபிலையாக இருக்கலாம், அல்லது சிங்கள மொழியிலாக இருக்கலாம், தமிழ் மொழியிலாக இருக்கலாம், கொத்துபாக்களை இந்த மொழிகள் இலங்கையிலே பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே மொழி பயன்பாடு தொடர்பான ஒரு சரியான ஒரு ஆளுமை பல கதீமார்கள் மத்தியிலே காணப்படுகிறது. மிக அழகான கொத்துபாக்களை நாங்கள் கேட்டு வருகின்றோம். இருந்தாலும் கூட இந்த மொழி தொடர்பான பயிற்சி மிக முக்கியமானதாக இருக்கின்றது. மொழி பயிற்சி மட்டுமல்லாமல் காலத்துக்கேற்ற வகையிலே அறிவியல் ரீதியான பல்வேறுபட்ட தேடல்களும் கொண்டவர்களாக கதீமார் இருக்க வேண்டும். குறிப்பாக வாசிப்பு பழக்கம் கூட மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகள் எந்த மாதிரி அமையலாம் என்பது பற்றி சொல்ல வேண்டும். அதாவது சமூகத்திற்கு ஒரு குறித்த 20 நிமிடங்கள் அல்லது அரை மணி நேரம் ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த குறித்த நேரத்தில் ஒரு விஷயத்தை தரமாக முன்வைப்பதற்கு மொழி மிக முக்கியமானது. ஹத்தீபுகளுடைய மொழி பிரயோகம் பற்றிய விமர்சனங்கள் சமூகத்தில் இருக்குது. சோசியல் மீடியாக்களில் இப்போது அதிகமாக அந்த விமர்சனங்கள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருமையில் ஆரம்பித்து பன்மையில் முடிப்பது, பன்மையில் ஆரம்பித்து ஒருமையில் முடிப்பது, உயர்திணையில் ஆரம்பித்து அகரிணையில் முடிப்பது என்ற வாரான குற்றச்சாட்டுக்கள் விமர்சனங்கள் ஹதீபுகளை பொறுத்த வரைக்கும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹதீபுகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எப்படி குர்ஆன ஹதீஸை தேடி ஹுத்துபாக்களை தொகுக்கின்றார்களோ ஒழுங்குபடுத்துகின்றார்களோ அதுபோல முன்வைக்கின்ற மொழியையும் தாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதற்கு தரமான நாவல்கள் இருக்கின்றன. அந்த நாவல்களை வாசிப்பது, சிறுகதைகளை வாசிப்பது, பத்தி எழுத்துக்களை வாசிப்பது, கவிதைகளை வாசிப்பது, இப்படி ஒரு பரந்த வாசிப்பை வளர்த்து கொள்வதன் ஊடாக, நாளாந்த பத்திரிகைகளை வாசிப்பது என்று இந்த பரந்த வாசிப்பை வளர்த்து கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு அந்த தரமான மொழியை வளர்த்துக்கொள்ளும். அதன் ஊடாக சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லேன். அதே நேரம் முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தரமாக ஹொத்துபா செய்கின்ற அவர்களுடைய ஹொத்துபாக்கள் இன்று யூடியூப் அல்லது வேறு வகைகளில் இன்று கிடைக்கப்பெறுகிறது. அந்த ஹொத்துபாக்களை பார்க்கணும். அவங்க எப்படி அதை முன்வைக்கிறார்கள் என்று பார்க்கணும். அரபுலகிலே தரமான ஹதீபுகள் இருக்கிறார்கள். ஷேக் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல சந்தர்ப்பங்களில் ஷேக் யூசுப் அல் கர்தாவி அவர்களுடைய ஹொத்துபாக்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் எப்படி அந்த விடயங்களை முன்வைக்கிறார்கள், எப்படி அவங்களோட பாடி லாங்குவேஜ் உடல் மொழியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இப்படி பார்த்து மொடல்களை எடுத்துக்கிட்டு விஷயங்களை சமூகத்துக்கு முன்வைக்கின்றவர்களாக ஹதீபுகள் தங்களை உருவாக்கும். உண்மையில் கதீமாருக்கான கடமை பொறுப்புகளில் இது மிக முக்கியமானது. தான் மிம்பர் மேடைக்கு செல்வதற்கு முன்னர் தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ளுதல் என்கின்ற ஒரு விடயம் இதிலே இருக்கின்றது. இதன் ஊடாக பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்ற அடியார்களை கவர்ந்திழுக்குகின்ற ஒரு முறைமை மிக முக்கியமானதாக ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாக பள்ளிவாசலுக்கு பலதரப்பட்டவர்கள் வருகின்றார்கள்.
குதுபாவை முன்வரிசையில் இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் மற்றவர்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பாக இந்த போன்னு சொல்லப்படுகிற விடயத்தை பயன்படுத்துகின்றவர்களாகவும் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே பள்ளிக்கு செல்கின்றவர்கள் என்ற வகையிலே பொதுமக்கள் ஜமாத்தினர் இந்த குதுபாவை எவ்வாறு அவர்களுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு தங்களை எவ்வாறு தயார் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் இதில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. உண்மையிலேயே சொல்ல வேண்டிய அல்லது நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்வி மிகவும் சமூகத்திலே கேட்கப்பட்டு விடையளிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்று பொதுவாக ஒரு சடங்காக சம்பிரதாயமாக பார்க்கின்ற ஒரு நிலை சமூகத்திலே இந்த ஹொத்துபாவை அப்படி பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் இது ஒரு சன்மார்க்க கடமை, இது என்னுடைய ஈமான் சார்ந்த ஒரு விஷயம், இதற்கு அல்லாஹு தாலாவிடத்தில் எனக்கு கூலி இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்காலத்தோடு ஹொத்துபாவுக்கு செல்லுகின்றவருக்குரிய கூலிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த உணர்வோடு நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு செல்வது, அதற்காக தயாராகி கொள்வது, அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது, நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு செல்வது, முன் வரிசையிலே அமர்ந்து கொள்வது, காது தாழ்த்தி கேட்பது என்ற இந்த பண்பாடு இந்த சமூகத்திலே ஊண்டி சொல்லப்பட வேண்டிய விஷயம், வளர்க்கப்பட வேண்டிய விஷயம். இன்று நாங்கள் பள்ளிவாசல்களிலே பார்க்கிறோம், பிந்தி வருகிறார்கள், பின்னால் இருந்து கொள்கிறார்கள். இன்று அங்கு வந்தும் சோசியல் மீடியாக்களில் ஃபோனை பாவிக்கிற ஒரு துர்ப்பாக்கியமான நிலை இருக்கிறது. இந்த நிலையிலிருந்து சமூகம் நான் இன்று பயன்பெற வேண்டும், ஒரு ஆன்மீக மார்க்க கடமை நிறைவேற்றுவதற்காக செல்கிறேன் என்ற உணர்வோடு போக வேண்டும். அதற்கு நிர்வாகத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அங்கே இருக்கிற சவுண்ட் சிஸ்டத்திலையும் பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை எவ்வளோ வேலைகள் செய்வார்கள். ஒரு செய்தி இன்றைக்கு சொல்கிறதா இருந்தால் சவுண்ட் சிஸ்டம் மிகவும் முக்கியமானது. அந்த ஒலி அமைப்பு தரமாக இருந்தால் தான் ஆட்களும் அதை கேட்கிற ஒரு மனநிலையை பெறுகிறார்கள். எனவே அதிலும் நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சமூகத்துக்கு இந்த விஷயத்தை அறிவூட்ட வேண்டிய தேவையும் இருக்கிறது. உண்மையில் மிக முக்கியமான ஒரு விடயம், ஊடகத்தை கையாளுகின்ற போது அதற்கான கருவிகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் நீங்கள் நீண்டகால பொதுவா பிரசங்கத்தை நிகழ்த்திய அனுபவம் மிகுந்த ஒருவராகவும் இருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் சமூகத்திலே மிக முக்கியமான பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் இளைஞர்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் அந்தந்த பிரதேசங்களை சேர்ந்த இளைஞர்கள் பலரும் இந்த குதுபாவை கேட்பதற்காக வருகின்றார்கள். குதுபா பிரசங்கத்தில் ஒரு வளமை இருக்கின்றது, எதிர்மறையான கருத்துக்களையே முன்வைப்பது என்கின்ற ஒரு வளமையும் இருக்கின்றது. சில வேளை இளைஞர்களுடைய குறைகளை மட்டும் சொல்லிக்கொண்டு செல்கின்ற ஒரு முறைமை இருக்கின்றது. அது அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் மாறிவிடக்கூடும். ஆகவே இந்த இளைஞர்களை கவர்கின்ற வகையிலே, இளைஞர்கள் சரியான முறையிலே இந்த போதனையை வழங்குகின்ற முறையிலே, ஒரு சமூக கருத்து உருவாக்கத்தின் பிரதிநிதிகளாக அவர்களை உள்ளடக்கிக் கொள்கின்ற வகையிலே இந்த குதுபா பிரசங்கத்தை கதைமாறு வடிவமைக்கலாம் என்கின்ற உங்களது அனுபவங்களை சொல்ல வேண்டும். உண்மையிலே பொதுவாக ஹதீப் மார்க்கிற ஒரு விமர்சனம் தான் சமூகத்தை சாடுறது, சமூகத்தை விமர்சிக்கிறது, சமூகத்தில் இருக்கிற நல்லவைகளை எடுத்து சொல்றத தவறி அங்கே காண்ற தீமைகளை விஷயங்களை வன்மையாக சொல்ற ஒரு போக்கு இருப்பதாக ஹதீபுகள் பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம்னு சொல்லலாம். பொதுவாக இளைஞர்களை பற்றி தலைப்பொன்றை எடுத்தால் அவர்களை எதிர்மறையாக சித்தரிக்கின்ற ஒரு விஷயம்தான் நீக்குது. ஆனால் அவங்கள கவரணும், அவங்களோட பொறுப்புகள் பற்றி உணர்த்தணும். நபிமார்கள் தங்களுடைய இளம் வயதில் எப்படி செயற்பட்டார்கள் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். இஸ்லாத்தை தூக்கி நிமிர்த்தியவர்கள் அல்லது சமூகத்தை வளர்த்தெடுத்தவர்கள் ஆளாக்கியவர்கள் இளைஞர்கள் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். அதற்கான ரோல் மாடல்ஸ் முன்மாதிரிகள் சஹாபாக்கள் இருந்து தாபியன்கள் இருந்து இமாம்கள் இருந்து அந்த முன்மாதிரிகளை சொல்லணும். அதே நேரம் அவர்களை மோட்டிவேட் பண்ணியிலும் இப்படி உங்களுக்கு வரையிலும் இந்த சமூகத்தை உங்களுக்கு கட்டி காக்கையிலும் இந்த சமூகத்தில தலைமை பொறுப்புகள் உங்களுக்குரியது, இந்த மஸ்ஜித் என்று சொல்லுகின்ற இந்த நிர்வாகத்தை நீங்க நாளைக்கு நீங்க தான் சுமந்து கொள்ளணும். இப்படி அவங்களோட பொறுப்பை உணர்த்தி இந்த சமூகத்தின் பால் ஈடுபாடு உள்ளவர்களாக இளைஞர்களை மாற்றணும். பொதுவாக சமூகத்தில் பல விமர்சனங்களை ஹதீபுகள் சொல்கிறார்கள், ஆனால் அதற்கான தீர்வுகள் அவர்களால் முன்வைக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் அல்லது விமர்சனமும் சமூகத்தில் இருக்கிறது. உதாரணமாக பெண்கள் வெளிநாட்டு தொழில்வாய்ப்புக்காக செல்வது, வட்டியோடு தொடர்பு படுவது, இப்படியான குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றன.
பெண்கள் வெளிநாடு செல்லாமல் இருப்பதற்கு என்ன தீர்வு இருக்கிறது? வட்டியோடு ஒருவர் தொடர்பு இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழிவகைகள் இருக்கின்றன? அதற்கு சமூகம் என்ன செய்யலாம் என்ற ஆலோசனைகளை முன்வைப்பதன் ஊடாகத்தான் சமூகத்தை ஈர்த்து ஒரு நல்ல பண்பாடு உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். ஒரு சிறந்த கருத்துருவாக்கம் ஏற்படுவதற்கான ஒரு களமாக இந்த மிம்பர் என்கின்ற பிரசங்க மேடை அமைய வேண்டும் என்கின்ற கருத்து மிக முக்கியமானதாக இருக்கின்றது. கதீப்மார்கள் இந்த பிரசங்க மேடையை கையாள்வதிலே பல சவால்கள் இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சவால்கள் ஏனென்றால் ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் இந்த மிம்பர் மிக முக்கியமான ஒரு புனித தலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. வரலாற்று ரீதியாக நாங்கள் இந்த மிம்பருடைய முக்கியத்துவத்தை காண்கின்றோம். அந்த வகையிலே இந்த கதீப்மார் எதிர்நோக்குகின்ற சவால்கள் முக்கியமான சவால்களாக அனுபவ ரீதியாக நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். உண்மையிலே இந்த முதலாவது சவாலாக நாங்கள் சொல்லும் ஹொத்துபாவை கேட்க வருகின்றவர்கள் ஒரே வயதையுடையவர்கள் அல்ல. அங்கு இளைஞர்கள் இருப்பார்கள், வயோதிபர் இருப்பார்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் சமூகத்தில் கூலி தொழில்கள் செய்கின்ற கடைகளில் சிப்பந்திகளாக வேலை செய்கின்றவர்கள் இருப்பார்கள். இப்படி பல தரப்பினரும் அந்த இடத்துக்கு வருவார்கள். அது ஒரு ஹத்தீபுக்கு ஒரு சவால், வகுப்பறை போல அல்ல, அது ஒரு சவால். அப்போ எல்லாரும் ஒரு இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு சாராரும் ஒரு செய்தியை எடுத்து செல்வதற்கான ஒரு ஏற்பாட்டை அவர் முன்னே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு செய்தியை எடுத்து பயன்பெற வேண்டும். ஒன்று, அப்போ அந்த சவாலை வெற்றி கொள்றதுக்கு அவருடைய தயார்படுத்தல் மிகவும் முக்கியமானது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, என்னோட வாழ்க்கையிலையும் நடந்த பல அனுபவங்கள் இது. ஹொத்துபாவுக்காக நாங்கள் ஒரு தலைப்பில் ரெடி ஆகி போவோம். அங்கே போய்க்கிற நேரம் தலைவர், செயலாளர் அல்லது ஊரில் இருக்கிற ஒரு ஹாஜி யாரோ வந்து இந்த விஷயத்தை இதில் சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். அவரை பகைத்து கொள்ள அல்லது முகத்தை முறிச்சு கொள்ளவும் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். எங்களுக்கு அதை இந்த நாங்கள் பேசுகிற தலைப்பில் அதை கொண்டு வந்து சேர்க்கறது சிரமமாக இருக்கும். அப்போ சமூகத்துக்கு ஒரு பொறுப்பிக்குது, ஒரு ஹத்தீபுக்கு ஒரு தலைப்பை கொடுத்தா அவர் அந்த தலைப்பில் வந்து பேசுவார். அப்போ இந்த இப்படியான இடையீடுகளை செய்கிறத தவிர்த்து கொள்ற ஒரு தவிர்த்து கொள்ளணும்னு சமூகம், அது ஒரு சவால். மூணாவது விஷயம் நாங்கள் சொல்லலாம், நாங்கள் பேசுகிற எந்த ஒரு தலைப்புலையும் அதை எதிர்மறையாக பார்க்குறவரால் அங்கே இப்போ ஒரு ஆளாவது இருக்கும். இப்போ நாங்கள் தொழுகையை பற்றி அடு முக்கியத்துவத்தை பற்றி பேசினா தொழாதவருக்கு அது ஒரு பிரச்சனை. வட்டியை பற்றி நாங்கள் அங்கு பேசினால் வட்டியோடு தொடர்புடைய ஒருவர் அதை எதிர்மறையாக பார்ப்பார். எனவே நாங்கள் இந்த சவால்களை, அதாவது சொல்ல வேண்டிய செய்திகளை அழகாக கவனமாக சொல்லணும், இப்படியான சில சவால்கள் இருக்கின்றன. இதை வெற்றிகரமாக கையாள்ற பொறுப்பு ஹத்தீபுகளுக்கு இருக்கிறது. அஷேக் ஃபசுல் ஃபாரிஸ் அவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷய பரப்பிலே நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருந்தோம். மிம்பர் என்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகமாக கருதப்படுகிறது. வேறு எந்த தளத்திலிருந்து ஒரு செய்தியை சொல்கின்ற போதும் அதனை உள்வாங்குவதை விட இந்த புனிதமான தளத்தில் இருந்து ஒரு விடயத்தை சொல்கின்ற போது அதனை உள்வாங்குகின்ற அந்த உணர்வு வந்து ஜமாத்தினருக்கு அல்லது அதை கேட்பவர்களுக்கு இருக்கின்ற ஒரு விஷயம். அந்த வகையிலே முஸ்லீம் சமூகத்தினுடைய கருத்துருவாக்கத்தில் அல்லது ஆன்மீகத்தினுடைய அந்த உணர்வுகளை எடுத்துச் சொல்வதிலே மிக முக்கியமான ஒரு களமாக இந்த மிம்பர் அமைந்திருக்கிறது. நீங்கள் கூட நிறைய பொதுவாக்களை நிகழ்த்தி வந்திருக்கின்ற ஒருவர், உள்ளுக்கு காணப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் நீங்கள் சொன்னீர்கள், உள்ள அனுபவங்களையும் நீங்கள் இந்த இடத்திலே பரிமாறிக்கொண்டீர்கள். மிக முக்கியமான ஒரு அவதானிக்கப்பட வேண்டிய விடயம், இறுதியாக சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இந்த ஹதீப்மார்களை பயிற்றுவிப்பதற்கான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர்ந்தேச்சியான அல்லது நிறுவனமயப்படுத்தப்பட்ட வகையிலே தேசிய ரீதியாகவோ அல்லது மாகாண பிரதேச ரீதியாகவோ இதனை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தங்களால் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்ற வகையில் இதை சொல்ல முடியும். உண்மையிலே இதுக்கு மிகவும் பொருத்தமானது ஜமியத்துல் உலமா தான். அவங்க தேசிய ரீதியாக அவ்வப்போது தலைப்புகளை சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் அனுப்புவார்கள், ஹொத்துபாக்களை தயார் செய்தும் அனுப்புவார்கள். அதை பயன்படுத்தி கொள்ற ஒரு வளமே இருக்கிறது. அது தவிர பிரதேச ஜமியத்துல் உலமா கிளைகள், மஸ்ஜித் சம்மேளனங்கள், இவைகள் எல்லாம் இணைந்து ஹதீப்மார்களை பயிற்றுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே நேரம் அப்படியான ஏற்பாடுகள் நடைபெற்றால் எனக்கு எல்லாம் தெரியும் தானே, பேச தெரியும் தானே, சொல்ல தெரியும் தானே என்ற மனோநிலையிலிருந்து வெளியே வந்து அந்த பயிற்சி பட்டறைகளிலே ஹதீப்மார்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரு
கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அவர்களும் இருக்க வேண்டும். இது எனக்கு தேவையானது, நான் இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தியை அழகாக சொல்வதற்கு ஒரு வழிகாட்டல் கிடைக்கிறது, அதனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனோநிலையை உலமாக்கள் ஹதீமார்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பிரதேச ஜமியத்துலமா, மஸ்ஜித் சம்மேளனங்கள், இஸ்லாமிய அமைப்புகள் இணைந்து இந்த பயிற்சி பட்டறைகளை தொடர்ச்சியாக திட்டமிட்டு நடத்துவது பொருத்தம் என்று நான் கருதுகிறேன். ஆளுமை மிகுந்த மிகச் சிறப்பான கருத்துக்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் அஷேக் நலிமி ஃபசுல் ஃபாரிஸ் அவர்களே. இந்த வேளையிலே புறைவழி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இத்தகைய கருத்துக்களை வழங்கியமைக்காக நாம் புறைவழி ஒழுங்கமைப்பின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை புனிதமான ஒரு நாள். அந்த வெள்ளிக்கிழமையில் புனித மிகுந்த குதுபா பிரசங்கம் என்பது எவ்வாறு நிகழப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை இன்றைய நிகழ்ச்சியிலே புத்தளம் இஸ்லாஹியா மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் ஃபசுல் ஃபாரிஸ் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை வழங்கினார். அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு புரை டிவியின் ஊடாக நேர்கள் புரைவழி நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் அன்போடு விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.